நன்றிக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பிரதர் வந்து 2015 போய் கதை சொல்கிறேன். கதை சொல்லி முடிக்கும்போது பிரதர் ரெண்டு கதை சொன்னேன், எக்ஸாக்டாக ரெண்டு கதை சொன்னேன். பிரதர் எது பண்ணலாம் அப்படின்னா, பிரதர் இந்த போலீஸ் ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்னாரு. சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசர் மாதிரி கொண்டு போய் கொடுப்பேன், அது ஏதோ ஒரு காரணத்தினால அதனால் போவோம். திரும்பி இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8-9 ப்ரொடியூசரை தாண்டி ஒரு கம்பெனியில் திரும்பி உட்காந்தோம். உட்காந்து கதை சொல்லி பிரதர் ஓகே ஆச்சு பிரதர் அப்படின்னு பேசி முடிக்கும்போது, அந்த 8 கம்பெனிக்கு போகும்போது சொன்னதான் ஹீரோயின்ஸுக்கெலாம் கதை. ஓகே பிரதர், கிளாரிட்டி பண்ணிடணும். ஓகே, அப்படி சொல்லி முடிக்கும்போது எப்போ எந்த டைம்னாலும் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக சாப்பிட்டு இந்த கால் வரும். பிரதர் அப்செட் ஆகாதீங்க, கண்டிப்பாக நான் இருக்கேன். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டு கொடுத்தேன் பேங்காக் போகும்போது. நான் பெரிய அன்றைக்கி பேங்காக் போகிறதுக்கு ஒரு முதல் நாள் வந்து மீட் பண்ணுறோம். மீட் பண்ணி பிரதர் ஒன்றும் இல்லை பிரதர், நான் ஒரு கம்பெனி சொல்கிறேன், அந்த கம்பெனியில் போய் பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக அந்த கதை ஓகே ஆகிடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் 8 கம்பெனின்னு போய் எந்த கம்பெனியும் ரிஜெக்ட் ஆகாமல் அந்த கதை தான் வாழ்கிற கதை, அது பிரதருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் போய் கதை சொல்லி ஓகே பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே பண்ணிவிட்டு வரும்போது அங்கே அவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டு நடக்கும்னு தெரியல. நான் வேறு ஒரு ஹீரோ வச்சு அலோன்ஸ் பண்ணேன் அந்த கதையை, வேறு ஒரு ஹீரோ வேறு ஒரு செட்டப்பில் அதை சிபி பிரதர் மென்ஷன் பண்ணல. அலௌன்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்தால் பேங்காக்லேருந்து இறங்கிட்டார். கரெக்டாக 12:10 ஒரே ஒரு தம்ஸ்அப் மட்டும் வந்துச்சு. வந்துச்சு, நான் எந்த ரிப்ளையும் பண்ணல, சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. விட்டு முடித்த பிறகு திடீர்னு ஒரு 10 அவரே எனக்கு ஒரு கால் பண்ணார். கால் பண்ணி பிரதர் எங்கே இருக்கீங்கன்னாரு. ஃபேஸ் பண்ணவே முடியல அவரை, ஏன்னா 4 அவர் ஹீரோ டைரக்டர் மாதிரி நாங்கள் பழகினதே இல்லை. ஒரு நல்ல பிரதர் எனக்கு அவர், அப்படி தான் எனக்கு ஃபேஸ் பண்ணும்போது. உடனே கிளம்பி ஷூட்டிங் ஸ்பாட் வாங்க அப்படின்னாரு. உடனே நேராக ரங்கா ஷூட்டிங் ஸ்பாட் போகிறேன். போனோட ஒரே வார்த்தை, ஏதோ திட்ட போகிறாருன்னு போனேன். பிரதர் இப்போவும் சொல்கிறேன், என் படத்தில் ஒரு டைலாக் இருக்கும், பிரதருக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக், என் இன்ட்யூஷன் சொல்லுது இந்த படம் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அடுத்து திரும்ப ஓடணும், திரும்ப ஓடி அலௌன்ஸ் பண்ணி திரும்ப ஓடணும், அங்கே சரியாக போகல. அப்போ லொக்கேஷன் பார்க்க போகும்போது தான் கும்பகோணம், எப்போதும் எங்கள் ஊர் ஒரு பெரிய ஆன்மீக ஊரும்போம், அங்கே தான் பிரபு சாரை நான் மீட் பண்ணேன். ஏன்னா கரெக்டாக சாட்டை ராசாமதி கேமராமேன், இந்த படத்துக்கு ராசாமதி கேமராமேனுங்கும்போது கும்பகோணத்தில் லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கும்போது யதார்த்தமாக ஷூட்டிங் ஸ்பாட் போனேன். ஷூட்டிங் ஸ்பாட் போனோன்னா ஒரு 1 சாட்டை பேசிகிட்டு இருந்தேன். எப்போ அந்த ஷூட்டிங்கும்போது அதே 28 வேற ஒரு ஹீரோ வச்சு போகிற ஷூட்டிங் தான் அது. சரி ஓகே, நீங்கள் ஷூட்டிங் நீங்கள் பொங்கலுக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கன்னாரு. அப்போ அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனையை பார்த்தோன்னே சார் திருப்பி கூப்பிட்டு, என்னென்னு எப்போ ஷூட்டிங் போகிறீங்க, இல்லை சார் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார்னே, உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. சரி வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு கேட்டது, இந்த படத்தில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. உடனே சொல்லி முடிச்சோன்னே ஓகே விடுங்க, நான் ஒரு 2 எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னாரு. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ யார் ஹீரோ இருக்கானா, உடனே நமக்கு உரிமையாக உள்ள ஒரே ஒரு ஹீரோ அவர் தான் சார், ரெடியாக இருக்கார் சார் அப்படின்னு. ரெடியாக இருக்கார், இல்லை சார் ரெடியாக இருக்கா சார், இல்லைனாலும் நான் கூப்பிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். சொல்லி முடிச்சோடனே சரி ஓகே வந்து கதை சொல்லுங்கன்னு ஒரு 2 கழிச்சு கதை கேட்டார். சார்ட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, 99% சொல்லுவார் ஒரு வார்த்தை, 99% ஓகே என்று அந்த 1% நான் சொல்கிறேன் அப்படின்றவர். அந்த 1% சாத்தே அதை வாங்குறதுக்குள்ளே தலையில் நின்று தண்ணி கொடுக்கணும். அது மட்டும் அந்த 1%னே சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மறுபடியும் எல்லாம் பேசுவோம். ஆனால் அந்த 1% அவர் முடிவு எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் வர எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுவார். அந்த ஒரு கொடி ஒரு தயாரிப்பாளராக இன்றைக்கி அந்த கட்சி எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல, அது இந்த பிகினிங் ஸ்டேஜில். ஏன்னா வாழ்க்கை அவ்வளோ பிரச்சனையை கொடுத்துருக்கு பிகினிங்கில், அதை மீறியும் அந்த படம் சார் சொன்ன மாதிரி சொன்ன இடத்துல கரெக்டாக வந்து சேர்த்துட்டோம். படம் பூஜை போட்டனைக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு. சின்ன பிரச்சனை நைட்டு எல்லாருமே அப்செட்டு, திரும்பி ஒரு பிரச்சனை நடக்குது என்ன பண்ணலான்னு சார் ஒரு 10 எனக்கு கால் பண்ணார். இங்கேருந்து ஃபெட்போல்லேருந்து எல்லாமே கிளம்பிடுச்சு கும்பகோணத்துக்கு, ஒன்றுமே இல்லை நான் இருக்கேன், நீங்கள் ஷூட்டிங் போங்க அப்படின்னாரு. உடனே சார் இல்லை சார் நான் முடிச்சுட்டு கூட போகிறேன், நீங்கள் ஷூட்டிங் போங்க, முதல்ல போய் ஷூட்டிங்கில் என்ன நடக்கணுமோ அதை பாருங்கன்னாரு. ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கில் ஒரு சின்ன பிரச்சனை, நான் இருக்கேன் நீங்கள் போய் ஷூட்டிங் பண்ணுங்க அப்படின்னாரு. சொல்லி முடிச்சு இது வரைக்கும் எல்லா இஷ்யூஸ்லேயும் என்ன டென்ஷனாக இருந்தாலும் ப்ரொடியூசராக 5 பேசினாலும் அடுத்த 10 ஒரு டெக்னீஷியனாக புரிஞ்சிக்கிட்டு அடுத்த 10 கூட்டு தம்பி மாதிரி கூட்டு உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணுவார். ஆனால் இந்த பிரச்சனைக்கு அவர் சொன்னதை நான் பிகினிங்கில் சில விஷயங்கள் நான் கேட்கல, அதை நான் இங்கேயே சொல்லிடுறேன். அவர் கேஸ்டிங் அப்போ அன்பு இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வேணாம்பார், இல்லை சார் இதெல்லாம் எனக்கு வேணும்பே, சரி அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் பண்ணுவார். ஒரு ஸ்டேஜில் படம் நல்லா போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு இடத்துல ஒரு பெரிய பிரேக், என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒட்டுமொத்த டைரக்ஷன் டீமும் நிற்கும்போது நீங்களே ஒரு முடிவு பண்ணுங்க அன்பு அப்படின்னாரு. ஆனால் ஷூட்டிங்கும் பிரதரும் கண்டினியூஸாக படம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நட்டியன் எனக்கு ஃபோன் அடித்தேன், அண்ணா இது மாதிரி என்ன அப்படின்னு. தலைவா ஒன்றுமே பிரச்சனை இல்லை கிளம்பி வாங்க தலைவா அப்படின்னாரு. அவர் சொன்ன ஒரே விஷயந்தான், கதை கன்வின்ஸ்னா எதை பற்றியும் யோசிக்க மாட்டோம் நான் படம் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி இது ஓகேன்னா நம்ம கண்டிப்பாக கன்வின்ஸ் பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் கிளம்பி போய் கதை சொல்ல போனோம். சரி சார் இப்படி தான் சார் வருங்க, இதெல்லாம் வேணாம்,
ரோலிங் டைட்டில் எந்த ரோலிங் டைட்டில் எந்த டைட்டில் இருக்குன்னு சொல்லுங்கண்ணா சார் அப்படின்னு. ஒன்றும் இல்லை.